அப்துல் இந்த மாதிரி நடித்த எல்லா நடிகர்களுடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால தான் இது முடிஞ்சது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். இப்போ ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சில விஷயங்கள் குழந்தை பாடியும் உங்களுக்கே தெரியும், அது சும்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்றதுலாம் நினைச்சுக்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நடந்த ஷேர் பண்ணிக்கணும். போகும்போது நிறைய நண்பர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்றதுண்டு, நிறைய விஷயத்த என்கிட்ட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கூட எல்லாம் நடந்திருக்கு. அப்படி பேசும்போது காமனா என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே கத்தி கத்தி பார்த்துட்டு வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நம்ம. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியாக இந்த உலகத்தில் நம்மளை வாழ்வு விட மாட்டாங்க. போட்டு ஒரு பக்கத்துலேருந்து போட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சுக்கிறது
எதையாவது நம்மளை பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். சொன்னல அந்த டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பேச்சு எல்லாம் வரும். அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையப்படுறாங்க, அன்பா இருந்தா பழக்க பத்து பேர் அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர் நினைக்கிறேன் நான் ரொம்ப ரசிச்ச எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்றேன் நினைக்கிறேன். நான் ரொம்ப ரசிச்ச ஒரு குட்டி கதை நான் சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். 2 minutes ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன் காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷூட்டிங் போயிருக்கார். அப்போ அந்த மெக்கானிக் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிற அதே வேலையை தான் நானும் செய்வேன். இந்த வால்வுகளை எல்லாம் பிரிக்கிறேன், இந்த பாகங்களை எல்லாம் வெட்டுறேன், திருப்பி ஓட்டுறேன், இந்த அடைப்புகள் எல்லாம் சரி செய்கிறேன், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறேன். அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான புகழ், அளவுக்கு அதிகமான பணம். உடனே அந்த டாக்டர் வந்து மௌனமாக இருந்துட்டு அப்படியே யோசிச்சு சொல்கிறாரு, தம்பி இப்போ நீ சொன்ன எல்லா வேலையும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது செஞ்சுப்பார், புரியும். அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் கன்வே பண்ண அந்த இதை நண்பா இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க. இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் வீட்டில் என் பையன்கிட்ட பேச அவன் கேட்க மாட்டான். இதெல்லாம் புரிஞ்சு செய்யணும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு பாடின அத்தனை சிங்கர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரம்யா அண்ட் சஞ்சீவ் சூப்பராக பண்ணுங்க, சூப்பராக ஷோ கொண்டு பண்ணுங்க. என் படத்தை பத்தி நானே என்னமா சொல்றது, பாட்டு சொல்லணும். நல்லா சொன்னாங்க, அத்திலாம் சொன்னாங்க. என்னப்பா மெர்சல் உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லிட்டு போ. அட்லி மேல உள்ள அபார நம்பிக்கை இல்லை. துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், கத்தினா ஷார்ப்பா இருக்கணும், தெரியினா தனவாட்டா இருக்கணும், மெரசல்னா மிரட்டலா இருக்கணும். ஒரு நிமிஷம் மெரசல் படத்தோட காஸ்ட்
மேடையில்